வணக்கம் நண்பர்களே இது சுபி லஜென்ட்ரி எஜுகேஷன் இன்று நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் போன்ற போட்டித் தேர்விற்கான யூனிட் எட்டு ஒன்பது பகுதியை உள்ளடக்கிய மாதிரி தேர்வானது சுபிக் குழுவில் வழங்கப்படுகிறது இந்த தேர்வினுடைய கால அட்டவணையை காண இருக்கிறோம் நண்பர்களே டிஎன்பிஎஸ்சியில் வெற்றி பெறுவதற்கு மிக முக்கிய பகுதியாக இருப்பது யூனிட் எட்டு மற்றும் ஒன்பது இதில் யூனிட் எட்டில் நாற்பது வினாக்களும் யூனிட் ஒன்பதில் முப்பது வினாக்களும் கேட்கப்படுகிறது இதில் இந்த நாற்பது வினாவானது சமச்சீர் பாடப்புத்த கத்தில் முழுவதுமாக ஈடுபட்டிருக்கிறது யூனிட் ஒன்பதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் ஈடுபட்டிருக்குது ஸோ இந்த நாற்பது வினாக்களை நாம் முழுமையாக மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்பதற்காக பழைய மற்றும் புதிய சமைச்சீர் பாடப்புத்தகங்களை இணைத்து யூடியூப் வரலாற்றிலேயே முதல் முறையாக யூனிட் எட்டிற்கு முப்பத்தி எட்டு மாதிரி தேர்வுகளானது நடத்தலாம் அதற்கான கல்வி மெட்டீரியல்களும் தயார் செய்யப்பட்டு வாரம் இருமுறை திங்கள் மற்றும் வெள்ளியில் கல்வி மெட்டீரியல் வினா விடை அடங்கிய பிடிஎஃப் ஆனது உங்களுக்கு வழங்கலாம் என்று முயற்சி செய்து முதல் இரண்டு தேர்வுகளானது முடிவு பெற்று மூன்றாவது தேர்வானது தற்போது நடைபெற இருக்கிறது நண்பர்களே எந்த ஒரு பயிற்சி நிறுவனத்திற்கு சென்றாலும் இந்த அளவிற்கான பயிற்சி வழங்குவது என்பது சாத்தியக்கூறு அற்றது யூனிட் எட்டிற்கு மட்டுமே உங்களுக்கு முப்பத்தெட்டு தேர்வுகள் பிறகு யூனிட் ஒன்பது இருக்குது இது போன்ற பல பயிற்சிகளானது உங்களுக்கு தொடர்ந்து வழங்குவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எமது சேனலுடன் இணைந்திருங்கள் நண்பர்களே மாதிரி தேர்வு நான்கின் பாடத்திட்டமானது எட்டாம் வகுப்பு தமிழ் முதல் பருவத்தில் உள்ள தமிழ் மொழி மரபு மாதிரி தேர்வு ஐந்து ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பாடம் ஏறு தளவுதர் மாதிரி தேர்வு ஆறு ஒன்பதாம் வகுப்பு புதிய புத்தகம் பாடம் எட்டு பழந்தமிழ் சமூக வாழ்க்கை மற்றும் அகல் ஆய்வுகள் மாதிரி தேர்வு ஏழு பத்தாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் சங்க இலக்கியத்தில் அறம் மாதிரி தேர்வு எட்டு ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் புதிய புத்தகம் தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் மாதிரி தேர்வு ஒன்பது பதினோராம் வகுப்பு பழைய புத்தகம் ஏழாம் பாடம் கல்வெட்டுக்கள் மாதிரி தேர்வானது பத்து பதினோராம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகம் எட்டாம் பாடம் தமிழக மகளிர் மாதிரி தேர்வு பதினொன்று பதினோராம் வகுப்பு அட்வான்ஸ் தமிழில் இருக்கக்கூடிய பழைய புத்தகத்தில் பழந்தமிழகம் அறிஞர் அண்ணாவால் எழுதப்பட்டது மாதிரி தேர்வு பனிரெண்டு பதினோராம் வகுப்பு பழைய புத்தகம் வரலாற்றில் இருக்கக்கூடிய சங்ககால பாடம் மாதிரி தேர்வு பதிமூன்று பதினோராம் வகுப்பு வரலாறு புதிய புத்தகம் தொகுதி ஒன்றில் உள்ள தென்னிந்தியாவின் பண்பாட்டு வளர்ச்சி மாதிரி தேர்வு பதினான்கு முதல் பதினெட்டு வரை அறையியலும் பண்பாடும் என்ற பகுதியில் பதினோராம் வகுப்பு தொகுதி ஒன்றில் இருக்கக்கூடிய முதல் ஐந்து பாடங்கள் அடுத்தபடியாக பகுதி மூன்றில் இருக்கக்கூடியது விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் விடுதலை போராட்டத்தின் பெண்களின் பங்கு இதை பார்க்க போகிறோம் ஏன் பகுதி ரெண்டை விட்டோம்னா பகுதி ரெண்டானது திருக்குறள் இது உங்களுக்கு பயிற்சி வகுப்பாகவே கொடுத்துடலாம் இன்னி ஒரு வாரத்தில் ஆரம்பிக்கலாங்கிறது முடிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே நண்பர்கள் அனைவரும் இந்த பாடத்திட்டத்தை பின்பற்றி நீங்கள் பயிற்சி செய்யும் பொழுது நிச்சயமாக முழு மதிப்பெணை பெறலாம் மாதிரி தேர்வு பத்தொன்பது எட்டாம் வகுப்பு புதிய புத்தகம் குடிமையியல் மக்களின் புரட்சி மாதிரி தேர்வு இருவதற்கான பாடத்திட்டமானது எட்டாம் வகுப்பு பழைய புத்தகம் சோசியல் சயின்ஸில் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு எடிஷன் வேலூர் புரட்சி மாதிரி தேர்வு இருபத்தி ஒன்று பத்தாம் வகுப்பு புதிய புத்தகம் சோசியல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரி தொகுதி ரெண்டில் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தின் தொடக்க கால கிளர்ச்சிகள் மாதிரி தேர்வு இருபத்தி ரெண்டு அதே புத்தகத்தில் தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் மாதிரி தேர்வு இருபத்தி மூன்று பனிரெண்டாம் வகுப்பு பழைய புத்தகம் பாளையக்காரர்களின் கிளர்ச்சி மாதிரி தேர்வு இருபத்தி நான்கு பன்னிரெண்டாம் வகுப்பு பழைய புத்தகம் சோசியல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரில் வேலூர் கழகம் மாதிரி தேர்வு இருபத்தி ஐந்து பன்னிரெண்டாம் வகுப்பு பழைய புத்தகம் சோசியல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரீலில் இந்திய தேசிய இயக்கத்தின் தமிழ்நாட்டின் பங்கு ஸோ இதில் பகுதி மூன்று முடிஞ்சிருது பகுதி நாலானது பத்தொம்பது மற்றும் இருபதாம் நூற்றாண்டின் தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்களின் பரிணாம வளர்ச்சி நீதி கட்சி அறிஞர் அண்ணா பெரியார் திராவிட இயக்கம் இதை ஃபுல்லாமே உள்ளடக்கியது மாதிரி தேர்வு இருபத்தி ஆறுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது பத்தாம் வகுப்பு புதிய புத்தகம் சோசியல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரியில் தொகுதி ஒன்று பத்தொம்பதாம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் மாதிரி தேர்வு இருபத்தி ஏழு பத்தாம் வகுப்பு பழைய புத்தகம் சமூக அறிவியல் பத்தொம்போதாம் நூற்றாண்டு சமூக சீர்திருத்த இயக்கங்கள் மாதிரி தேர்வு இருபத்தி எட்டு பத்தாம் வகுப்பு புதிய புத்தகம் சோசியல் சயின்ஸ் ஹிஸ்டியில் தொகுதி இரண்டு தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் மாதிரி தேர்வு இருபத்தி ஒன்பது பதினோராம் வகுப்பு புதிய புத்தகம் சோசியல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரியில் தனித்துவத்தை நோக்கி மாதிரி தேர்வு முப்பது அதே பத்தாம் வகுப்பில் அரசியல் அறிவு சாரி பதினோராம் வகுப்பு சிவிக்ஸ் புக்கில் தமிழ்நாட்டின் அரசியல் வளர்ச்சிகள் மாதிரி தேர்வு முப்பத்தி ரெண்டு பனிரெண்டாம் வகுப்பு புதிய புத்தகம் அறிவியலில் இருக்கக்கூடியது மாதிரி தேர்வு முப்பத்தி ரெண்டு பனிரெண்டாம் வகுப்பு பழைய புத்தகம் வரலாற்றில் தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் மாதிரி தேர்வு முப்பத்தி மூன்று பனிரெண்டாம் வகுப்பு பழைய புத்தகம் வரலாறு கல்வி மற்றும் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் மாதிரி தேர்வு முப்பத்தி நான்கு பனிரெண்டாம் வகுப்பு பழைய புத்தகம் நீதி கட்சி ஆட்சி மாதிரி தேர்வு முப்பத்தி அஞ்சு பத்தாம் வகுப்பு பழைய புத்தகம் இந்திய விடுதலை இயக்கத்தில் தமிழ்நாட்டின் பங்கு மாதிரி தேர்வு முப்பத்தி ஆறு பத்தாம் வகுப்பு பழைய புத்தகம் தமிழ்நாட்டின் சமூக சீர் மாற்றங்கள் மாதிரி தேர்வு முப்பத்தி ஏழு பதினோராம் வகுப்பு புதிய புத்தகம் தொகுதி ரெண்டு ஆங்கிலேயர் ஆட்சிக்கு தொடக்ககால எதிர்ப்புகள் மாதிரி தேர்வு முப்பத்தி எட்டு எட்டாம் வகுப்பு பழைய புத்தகம் எடிஷன் ரெண்டாயிரத்தி அஞ்சு பத்தொம்பது மற்றும் இருபதாம் நூற்றாண்டின் மறுமலர்ச்சி இயக்கங்கள் ஸோ இதே மாதிரியான பல தேர்வானது தொடர்ந்து நமது சேனலில் வழங்குகிறோம் அது வரைக்கும் நீங்கள் எமது சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே